பிரைசலாட், இன்றைக்கு ஒரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். எது நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும் என்பதை நம்ம பார்க்கலாம். எது நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும்? அப்படியாக தேவனை விட்டு ஒரு மனுஷன் அதிகமாக பிரிந்து போய்விட்டான். அது யார் என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது அது சவுல். அவன் தேவனை விட்டு பிரிவதற்கு ரெண்டு காரணம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒன்று, கீழ்ப்படியாமை. அவன்கிட்ட கீழ்ப்படியாமை காணப்பட்டுச்சு. ஆண்டவர் அவனை அமலேக்கியரை போய் அழித்து விட்டு வா என்று சொன்னாங்க. எல்லாவற்றையும் அழித்து விடு ராஜாவை, பொருளெல்லாம் எடுக்காத, எல்லாமே அழிக்கப்பட வேண்டும். அப்படி தான் தேவன் சொன்னார் சாமுவேல் மூலமாக. ஆனால் அவன் நல்லவைகளையெல்லாம் வச்சுட்டு நசல் கொண்டதை தேவையானதுன்னு அழிச்சிட்டு அந்த ராஜாவை கூட அவன் கொலை செய்யவில்லை. புரியுதுங்களா? அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், சாமுவேல் அனுப்பி இந்த மாதிரி அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, அதனால் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உண்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று 1 சாமுவேல் 15:23 சொல்லுகிறது. ஸோ தேவன் அவனுடைய அழைப்பில் இருந்து தள்ளப்பட்டதற்கு காரணம், தேவனுடைய அழைப்பில் இருந்து சவுல் தள்ளப்பட்டதற்கு காரணம், முதலாவது காரணம் கீழ்ப்படிதல். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவனை விட்டு எது பிரிக்கிறது என்று பார்க்கும்போது கீழ்ப்படியாமை. இப்போ வாழ்க்கையில எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கீழ்ப்படியிலையோ அவ்வளோக்கு எவ்வளோ நாம் தேவனை விட்டு பிரிந்து போகிறோம். தேவன் நாமளாவே அடுத்து ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது, அதீதமான ஒரு கோபம், டெம்பர் என்று சொல்லுவோம். அது சவுல் கிட்ட காணப்பட்டுச்சு. ஏன் கோபப்பட்டான் என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய பதவி நிலை ஆகிய நாள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ராஜா என்கிற பதவி நிலையை தற்காத்து கொள்வதற்கு அது அவனை விட்டு போயிட்டு அப்பவே சொன்னார், ஆண்டவர் உன்னை புறக்கணித்து விட்டார், கீழ்ப்படு. ஆனாலும் வெளியரங்கமாக அந்த பதவி அந்த எனக்கு தான் இருக்கு என்பதை காட்டி கொள்வதற்காக, ஸ்டேட்டஸ் என்று சொல்லுவாங்க, அதை தற்காத்து கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வான். அது அவனை விட்டு போவதாக காணப்பட்டுச்சுனாலே வெளியரங்கமாக அதீத கோபம் கொள்ளு, மிகுந்த பயங்கரமான காரியத்தை செய்வான். எந்த ஒரு பயங்கரமான காரியம் செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, அதாவது ஆசாரியர்கள் 85 பேரை சவுல் கொலை செய்து போடுகிறான். காரணம் என்ன என்று பார்க்கும்போது, தவறா வந்து இந்த காரியம் அவன்ட்டும் சொல்லப்படுது. தேவோக வந்து சொல்றான், அகிமெலேக்கு அங்கிற ஆசாரியன் தாவீதோடு இணைந்து உனக்கு எதிராக காரியங்கள் செய்து தாவீதை பத்திரமா உன்கிட்ட தப்பிக்க உதவி செய்து சாப்பாடு பட்டையெல்லாம் தானே கொடுத்து தேவன்கிட்ட சித்தத்தை கேட்டு அனுப்பிட்டான். அவங்க 2 பேரும் கான்ஸ்பிரசி இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே, இந்த கோபம் கொண்டவனாக அகிமெலேக்கையும் அவனுடைய குடும்பத்தாரையும் 85 பேரை கொலை செய்யும்படியாக காரியங்கள் செய்யறான். இது ரெண்டுமே மிகுந்த பயங்கரமான ஒரு காரியம். அப்போ அது கொலை செய்யும் பொழுது ஆசாரியர்களிடம் இருப்பது ஏபோத்தி என்கிற ஒரு வஸ்திரம். அந்த ஏபோத்தி ஏன் தரிக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் முன்னோக்கி செல்லும்படியாக வழியை காட்டுவதற்கு அந்த ஏபோத்தை பயன்படுத்துவார்கள். டு நோ தி வே ஆஃப் தி லார்ட் இன் தி கிவன் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காரியத்திற்கு ஏபோத்தை பயன்படுத்துவார்கள். அந்த ஏபோத்தி யார்கிட்ட இருக்கும், ஆசாரியர்கிட்ட தான் இருக்கும். இவர் இந்த ஆசாரியர்கள் எல்லாரையும் கொலை செய்த பிறகு ஆயிட்டதுனால அந்த அகிலமேக்கின் குமாரனாகிய அபியத்தார் மட்டும் உயிர் தப்புறான். அவன் அந்த ஏபோத்தை தரித்து கொண்டவனாக ஓடி தப்பித்து தாவீது கிட்ட போயிடுறான். இப்போ இனி சவுல் கிட்ட தேவனுடைய வழி என்ன, இந்த சூழ்நிலையில தேவன் வழி என்ன காட்டுகிறான் என்று அறிந்து கொள்வதற்கு ஏபோத்து கூட இல்லை. அது எங்க போயிடுச்சு, தாவீது கிட்ட போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல கூட தேவன் அவனை விட்டு பிரிஞ்சுக்கிட்டே போறாரு. ஒரு ஒரு இடத்துலயும் தாவீது ஒரு ஒரு அந்த அரண்யமான இடத்துல கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் தான் என்ன செய்யறான், என்ன செய்யணும், இங்க போலாமா, போகக்கூடாதா, இருக்கிறதாமா, இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பதற்கு அந்த ஏபோத்தை தரித்திருந்த அந்த அபியாத்தாரை பயன்படுத்தினான். ஸோ அப்போ ஒவ்வொரு நேரமும் தாவீது எங்க கொண்டு போறாரு, படிப்படியாக தேவன் நன்றியிலே கடந்து போய் தேவன் வழியிலே நடக்கிறாரு. கவுலு கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு பிரிந்து காணப்பட்டுக்கிட்டே போறான், கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளப்படுறான். இறுதியிலே அவனை சுற்றி பிலிஸ்தியர்கள் வந்து சூழ்ந்து கொண்டுடுறாங்க. அதை பார்த்த உடனே பயப்படுறான், ஐயோ இருதயம் தத்தளிக்கிறது பவுலுக்கு, தவுளுக்கு. ஏனென்றால் பெலிஸ்தியர் பாளையம் வெறிக்கிட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க, அந்த பாளையத்துக்கு போக பயப்படுறான். அந்த டயத்துல என்ன பண்ணு தெரியலையே, கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறார். அப்போ கர்த்தர் சவுலுக்கு, சவுல் கர்த்தரிடம் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனைகளிலாவது ஊருமிலாவது தீர்க்க தரிசனங்களாவது மறு உத்தரவு அருளவில்லை, எதுவுமே சொல்லவில்லை. அந்த யுத்தத்திலே சவுல் மறுத்து போகிறான். கடைசியில எப்படியாவது சித்தம் கிடைக்காத எல்லாரையும் கொலை செய்து விட்டான். தன்னுடைய பதவி நிலையை தற்காத்துக் கொள்வதற்கு எல்லா ஆசாரிகளும் கொலை செய்தான். அவ்வளவு கோபம் அவனுக்கு, இந்த கோபம், இந்த கீழ்ப்படியாமை என்ன சொல்லிட்டது, சவுளுடைய வாழ்க்கையிலே அதீதகமாக கிரியை செய்து
தேவனை விட்டு முழுமையாக பிரித்து விட்டது சகோதரர்களே. இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட இந்த கீழ்ப்படியாமையும் நம்முடைய ஸ்டேட்டஸ் பத நிலையிலே காப்பதற்கு அதிகமாக கோவப்படுவதும் ஈகோ தான் கோ, நான் சொல்றதா ரைட்டு, எப்படி எனக்கு இப்போ எதிராக நீ பேசுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொல்லதை சாதிக்கிற குணம் தான் கோபம், சாதிக்கிறன்னா கோபம் வர்றது. இது ரெண்டுமே நீங்கள் நினைக்கல அதில் என்ன இருக்குன்னா, படிப்படியாக அது என்ன செய்விடும், நம்மை தேவனிடமிருந்து பிரித்து விடும். அது ரெண்டு தான் சவுளுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்போ நான் எப்படி கோபப்படாமல் இருக்கிறது, வாட் இஸ் எ கிறிஸ்டியன் ஆட்டிடியூட், என்ன ஒரு கிறிஸ்துவனுடைய கோபத்தின் கருத்தில் எப்படி இருக்க வேண்டும், கோபம் படும்போது என்ன செய்ய வேண்டும், பொறுமையாக அவசரமாக கோபப்படக்கூடாது, டு பி ஸ்லோ இன் ஆங்கர். ஏன், முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் என்று நீதிமொழிகள் 14:17 சொல்லுகிறது. அதே டயத்தில் நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், எரிச்சல் சூரியன் தணிவதற்குமாக எரிச்சல் தணிய கடவது என்று எபேசியர் 4:26 சொல்லுகிறது. சகல விதமான கசப்பும் கோபம் முர்குணம் மூர்க்கம் துர்குணம் கூக்குரல் மற்ற எல்லா துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று எபேசியர் 4:31 சொல்லுகிறது. அதனால நம்ம கோபப்படுவதில் தாமதமாக இருப்போம், கோபம் செய்தாலும் பாவம் செய்யாது இருப்போம், நம்ம கோபத்தை நம்மை விட்டு நீக்குவோம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதலை கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும், மனப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டும் எந்த காரியத்திலையும். அடுத்தது ஆவியினாலே சத்தியத்தில் கீழ்ப்படிய வேண்டும். இந்த ரெண்டும் நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் அன்றை இன்னும் அதிகமாக சேர்வோம், ஆண்டவர் சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். அப்பா துதி நன்றி செலுத்துகிற ஆண்டவர், இந்த நாளில் கூட தேவனை விட்டு பிரிக்கிற ரெண்டு காரியம் ஆகிய கீழ்ப்படியாமும் கோபமும் ஆண்டவர் எங்களை விட்டு நீக்கப்படுவீராக. ஆண்டவரை கீழ்ப்படுதலும் பொறுமையை எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுப்பீராக. அன்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.